வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் ஆகும். ஹோம் பேஜில் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டெட், இண்டிகேட்டர் ஓரியன்டெட் வீடியோஸ் வந்து நிறையா பார்க்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். க்ரூட் ஆயில் ஃபஸ்ட்டு மார்னிங்கில் இது வரைக்கும் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்யூஷுவல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 3589 அந்த ரேஞ்ச்கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு அங்கேருந்து டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கிறனால மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஃபாலிங் பார்த்தீங்க அப்படின்னா 3550 ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கண்டினியூ ஆகி வந்துச்சு. அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்டேபிளாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு ஒரு நியூஸ் வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சடனாக ஸ்பைக் ஆகி க்ரூடு, காப்பர், ஜிங்க்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆச்சு. அதாவது ஒபெக்னுடைய மீட்டிங் வந்து நடந்துச்சு. அந்த ஒபெக் மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து கீழே 1 இயர் லோக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது வந்து அது பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகி மேலே வந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவுட்புட்டை வந்து கட் பண்ணிடலாம். அவுட்புட்னால் ஒன்றும் இல்லை, அதாவது ஆயில் க்ரூட் ஆயிலுடைய ப்ரொடக்ஷனை வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து டெசிஷன் எடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுனா சப்ளை வந்து கம்மியாயிரும். ஸோ சப்ளை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு டிமாண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இதனால் க்ரூட் ஆயிலோட விலை ஏறும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் மட்டும் இல்லாமல் எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வந்துட்டு உங்களுக்கு வந்து இதனுடைய நியூஸ் காரணமாக ஸ்பைக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது 50 பேரலுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்த க்ரூட் ஆயில் 70 லாஸ்ட் 1 மந்தில் பார்த்தீங்கன்னா வைரஸ் எப்போ இதனுடைய இது வர ஆரம்பிச்சிச்சோ நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சோ அப்போலேருந்து 70 கீழே வந்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 650 கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதுவாக ஆரம்பிச்சிது. அதுலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவர் கொடுத்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்துட்டு சடனாக வந்துட்டு ஒரு ஸ்பைக் கொடுத்து மார்க்கெட் ரெக்கவர் பண்ணி மேலே வந்துச்சு. க்ரூட் ஆயில்னு இல்லை, காப்பர், ஜிங்க் எல்லாமே வந்துட்டு டக்குன்னு மார்க்கெட் வந்து ஸ்பைக் ஆச்சு. ஸோ இந்த ஸ்பைக்குக்கு அப்புறம் இப்போ எப்படி ட்ரேட் பண்ணலாம், ஈவினிங்கில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து 3641 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து லைட்டாக கீழே தான் வந்து வர மாதிரி இருக்குது. பட் இது ஸ்ட்ராங்காக நிற்கிதா இல்லை கீழே தான் வரப்போதா அப்படின்றது எப்படி பார்க்கலான்னா ஒரு லெவல் மாதிரி வச்சுக்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 3600 வந்து கண்டிப்பாக ஒரு டேர்ன் ஓவர் ரேஞ்சாக இருக்கும். 3600 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் க்ரூட் ஆயில் செல் பண்ணிட்டு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து அது கீழே வந்துச்சுன்னா நீங்கள் டவுன் சைடு போகலாம். அதே சமயத்தில் 3600 ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆச்சுனாலும் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக நிற்கிதுன்னு வந்து அர்த்தம். ஸோ அப்போதைக்கு நீங்கள் வேறமாக வெளியே வர்றதும் வந்து நல்லது. அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து ஒரு 41 இல்லாமல் ஒரு 3650 அந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே பிரேக் அவுட் அலையில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மேலே 3650 மேலே வரையில் பை பண்ணிங்க அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு க்ரூட் ஆயில் ஓகே இது ஒரு பையிங் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது மார்க்கெட் இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பை பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு அப்சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காப்பர் வந்துட்டு அதே மாதிரி தான். காப்பர் பார்த்தீங்கன்னா 430.30 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பாசிட்டிவ் மொமெண்டம் கண்டினியூ ஆனது. நியூஸுக்கு அப்புறம் சடனாக ரைஸ் ஆச்சு. ரைஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 436 ரேஞ்சை ஒரு 37 கிட்டே செட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே வருது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 35 வந்து ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக வந்து மார்க்கெட்டுக்கு இருக்கும். 35-34 ரேஞ்சு ஒரு பெரிய லெவலான சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ 35 பிரேக் அவுட் ஆனாலே ஓரளவுக்கு வந்துட்டு நீங்கள் காப்பர் வந்து டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் அகெயின் வந்துட்டு ஹை கட் ஆனாலே காப்பரில் நீங்கள் பை பண்ணிட்டு மறுபடியும் அப் ட்ரெண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்ட் மார்னிங்ல இருந்ததுனால மறுபடியும் ஜஸ்ட் ஹை கட் பண்ணாலே ஓகே புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 172.30 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்தது. நியூஸ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆகி நல்லா 174 போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 174 ரேஞ்சை ஜிங்க்கால் பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ ஓவரால் புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கனால கண்டிப்பாக 174 பிரேக் ஆச்சு அப்படின்னா இன்னமும் நல்லா கொஞ்சம் மார்க்கெட்டால் வந்துட்டு மேலே வந்து ரைஸ் ஆகி போக முடியும். 174 பிரேக்கால் ஜிங்க்கை பை பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவராக இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா 172.50 தான் இருந்திருக்கு. 172.50 வரைக்கும் ஜிங்க்கால் ஃப்ளக்சுவேட் ஆக முடியும். ஸோ 172.50 வந்து பிரேக் ஆச்சுன்னா மட்டும் ஜிங்கை செல் பண்ணிட்டு நீங்கள் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்களும் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.